எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸை பார்க்க போறோம். இந்த சீரீஸோட பேரு அம்பிரல்லா அகாடமி. இந்த பேரை கேட்டுட்டு இது ஒரு மொக்க சீரீஸா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதான் தப்பு. இது வேற லெவல் ஒரு சூப்பர் ஹீரோ சீரீஸ். திடீர்னு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க பிரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. மொத்தமா உலகம் ஃபுல்லா 43 பொண்ணுங்களுக்கு 43 குழந்தைங்க பிறக்குது. இந்த குழந்தைங்க எல்லாம் எப்படி பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பில்லியனர் ஒருத்தர் முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தைகளையும் தத்தெடுக்க ட்ரை பண்றாரு. அப்படி அவரு உலகம் ஃபுல்லா தேடி அந்த 43 குழந்தைகள்ல இவருகிட்ட 7 குழந்தைகள் கிடைக்குது. அந்த 7 குழந்தைகளையும் வளர்த்து அம்பிரல்லா அகாடமின்னு ஒன்னு உருவாக்குறாரு. இந்த குழந்தைங்க எல்லாம் யாரு, எப்படி பிறந்தாங்க, இவங்களுக்கு எப்படி சூப்பர் பவர்ஸ் இருக்கு, எதுக்காக இவர் இந்த குழந்தைங்களை தத்தெடுக்கணும்ன்றதுதான் இந்த சீரீஸோட முழு கதை. உண்மையிலே உங்க டைமுக்கு ஒர்த்தான சீரீஸ், வேற லெவல்ல இருக்கும். அதே டைம்ல ரொம்ப குழப்பமாவும் இருக்கும், ஏன்னா இதுல டைம் டிராவல் இருக்கு. ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி அம்பிரல்லா அகாடமி சீசன் 1 எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். அக்டோபர் 1, 1989 வருஷம் ரஷ்யால ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தூரத்துல இருந்து அப்படியே பாத்துக்கிறாங்க ஒருத்தர ஒருத்தர். அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருது. ஆனா நடுவுல ஒரு குண்டு பொம்பளை வந்துடுறா. அந்த பொம்பளையுடைய டிக்கியும் தாண்டி இவங்க எட்டி பாக்குறாங்க. ஏன்னா அவங்க காதலுக்கு இடையில எவ்வளவு பெரிய டேங்கர் லாரி வந்தாலும் தடுக்க முடியாதாமா. அப்புறம் அந்த லேடி போனதுக்கு அப்புறம் மெதுவா இவரு அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்றாரு. அப்படியே ரெண்டு பேரும் பேசாமலே பேசிக்கிறாங்க. திடீர்னு அந்த பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கலான்னு வரும்பொழுது அவ தடுக்கிறா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் எஜமா, தூரத்துல இருக்கும்போது நல்லா பார்த்தா பக்கத்துல வந்தா கண்டுக்க மாட்டானு. இவன் சோகமா இருக்கும்போது அந்த பொண்ணு நச்சுன்னு ஒண்ணு வச்சுட்டு ஐயோ பெருமாளே எனக்கு வெக்கமா இருக்கேன்னு ஓடி போயிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிடறா. இவனுக்கு ஒரே ஜாலி, நம்ம கொடுக்கலான்னு போனா அவ கொடுத்துட்டாளே, சரி நம்மளும் தண்ணிக்குள்ள போவோம், அவளுக்கு நம்ம ஒண்ணு கொடுப்போன்னு பக்கத்துல போனா தண்ணிக்குள்ள குதிச்சவ மேல வரவே இல்ல. என்னன்னு இவருக்கு புரியல. ஸ்விம்மிங் பூல்லயே ஆல்ரெடி ஆளுங்களா இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியல. திடீர்னு தண்ணி கடியில இருந்து பிளட் வருது. எல்லாரும் பயந்து போறாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டக்குன்னு அந்த பொண்ணு வரா, பார்த்தா வயிறு பெருசா இருக்கு, பிரெக்னண்டா இருக்கா. அந்த பையனுக்கு சுத்தமா புரியல, என்னடா இது, இப்பதான் வயிறு தம் தூண்டு இருந்தது, இப்ப இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. இப்ப ஆராய்ச்சி முக்கியம் இல்லைன்னு அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலி அவ உண்மையிலே பிரெக்னண்டா இருக்கா, உள்ள குழந்தை இருக்கு. அந்த குழந்தையும் வெளியே வர ஸ்டேஜ்ல இருக்கு. அங்கேயே எல்லாரும் சேர்ந்து பிரசவமும் பாக்குறாங்க, ஒரு குழந்தையும் பிறக்குது. நார்மலா ஒரு குழந்தை பிறக்கணும்னா அம்மா வயித்துல ஒரு 10 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் பிறக்கணும். இந்த பொண்ணுக்கு மேரேஜும் ஆகல, அவ பிரெக்னண்டாவும் இல்ல, திடீர்னு குழந்தை எப்படி வந்ததுன்னு அவளுக்கே தெரியல. இந்த பொண்ணு மட்டும் கிடையாது, உலகத்துல 43 பொண்ணுங்களுக்கு இதே மாதிரி குழந்தை பிறந்திருக்கு. இவங்க யாரும் பிரெக்னண்டா இருந்ததே இல்ல, திடீர்னு குழந்தை உருவாயிடுச்சு. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுகிட்ட ரெஜினால்டுன்னு ஒருத்தர், அவரு பயங்கரமான பணக்காரரு, பில்லியனர். அவரு இந்த மாதிரி பிறந்த எல்லா குழந்தையையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நேரா போவாரு அந்த குழந்தையுடைய அம்மா கிட்ட போயிட்டு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்துருவாரு. மொத்தம் 43 குழந்தைங்க இருக்கா, அதுல இவரால கண்டுபிடிக்க முடிஞ்சது வெறும் 7 குழந்தைங்க தான். இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த 7 குழந்தைகளையும் இந்த ரெஜினால்டுன்றவர் தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே 30 வருஷம் போகுது, எல்லாரும் பெரிய பசங்களா ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் யார் யாருன்றத பாத்திரலாம். நம்பர் 1 லூத்தர். இந்த 7 பேர்லயே லூத்தர் தான் பயங்கர பெருசா இருப்பாரு, ஹல்க் மாதிரி. இப்ப லூத்தர் ஸ்பேஸ் சூட்லாம் மாட்டிக்கிட்டு நிலாவுல இருக்காரு. அங்க இருந்து பூமி அவரு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பார்த்த உடனேயுமே லூத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த நேரத்துல பூமியில ஒரு ஃபேமிலியோட வீட்டுக்குள்ள திருடங்க புகுந்து எங்க இருக்கு சேஃப் ஒழுங்கா சொல்லுங்கன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த திருடங்க கூட ஒருத்தர் சண்டை போடுறாரு, முகத்துல மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் நம்பர் 2 டியாகோ. அந்த திருடங்களை அடிச்சு போட்டு ஓட விடுறாரு, அப்புறம் அந்த ஃபேமிலியையும் காப்பாத்துறாரு. அப்பதான் அந்த வீட்டுல டிவில நியூஸ் ஓடுது. அந்த நியூஸை பார்த்துட்டு இந்த டியாகோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடுத்தது ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ரெட் கார்பெட்ல அப்படியே நடந்து வராங்க பிரீமியர் ஷோவை பாக்குறதுக்காக. இவங்க தான் நம்பர் 3 ஆலிசன். அங்க இருக்கிற எல்லாருமே ஆலிசனை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அங்க நிறைய பிரஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நியூஸ் தெரிய வந்து, ஆலிசன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, உங்க அப்பாவை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க, உங்க பிரதர்ஸ் எல்லாம் வருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆலிசனுக்கு எதுவும் புரியல. அப்பதான் ஆலிசனுடைய மேனேஜர் வந்து சொல்றாங்க, அவங்களுக்கும் விஷயம் தெரிய வந்து சோகமா அங்க இருந்து போறாங்க. அப்புறம் ஒருத்தர் போதை மறுவாழ்வு மையம் அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாரு, சரியான போதைக்காரரு. இவர் தான் நம்பர் 4 கிளாஸ். பரவாயில்லையே பையன் திருந்திட்டான்னு நினைக்கும் போதுதான் வெளியே போயிட்டு அகைன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு. மட்டையாகி ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க, உயிரையும் காப்பாத்துறாங்க. அப்படி இந்த கிளாஸ் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஆம்புலன்ஸ்ல குட்டியா ஒரு டிவி இருக்கு, அதுல நியூஸ் ஓடுது. அந்த நியூஸ பார்த்த உடனே கிளாஸ் உடைய முகமே மாறுது. அடுத்தது ஒரு பெரிய கான்சர்ட் ஹால்ல ஒரு பொண்ணு வயலினை வேற லெவல்ல வாசிக்கிறா. அந்த பொண்ணு தான் நம்பர் 7 வானியா. அவளும் அப்படியே ரோட்ல நடந்து வரும்பொழுது டிவில பாக்குறா பிரேக்கிங் நியூஸ், உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர் பில்லியனர் ரெஜினால்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நியூஸ்ல ஓடுது. அதை பார்த்து இவ ரொம்ப கஷ்டப்படுறா. இவங்க எல்லாரையுமே வளர்த்த ரெஜினால்ட் இறந்து போயிட்டாரு, அவரோட ஃபியூனரலுக்காக எல்லாரும் போறாங்க. இந்த போட்டோல இருக்கிற பையன் இருக்கான்ல, இவன் தான் நம்பர் 5. 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டான். அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்புறம் இங்க சிலைய
கூடையா இருக்கிறவர் தான் நம்பர் 6. இவரு இறந்தே போயிட்டாரு. இந்த பென் உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா தான் இருந்தாங்க. பென் இறந்த உடனேயுமே இது தேவையில்லைன்னு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சின்ன பசங்களா இருக்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி ரெஜினால்டு கிட்ட குட் நைட் சொல்லலாம்னு வருவாங்க. ஆனா அவரு ஏதோ ஒன்னத்தை எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஒரு செகண்ட் முகத்தை கூட பார்க்கவே இல்ல, அவர் மாட்டினு எழுதிக்கிட்டே இருக்காரு. சரி சரி வாங்க, அப்பா பிஸியா இருக்காருன்னு எல்லாரும் போறாங்க. ஆனா அந்த ஆலிசன்ன்ற பொண்ணு இருக்கால, அவர் எப்பதான் பிஸியா இல்ல, எப்பவும் தான் பிஸியா இருக்காருன்னு கோபமா சொல்லிட்டு போறா. இந்த ரெஜினால்டு இந்த 7 பேர் கூடவும் சின்ன வயசுல ஒரு அப்பா மாதிரி பழகல. இன்ஃபேக்ட் அந்த பசங்களுடைய பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டாரு. நம்பர் 1 இங்க வா, நம்பர் 2, நம்பர் 3 இந்த மாதிரி நம்பர் வச்சுதான் கூப்பிடுவாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. ஒரு நாள் பேங்க் உள்ள திருடங்கெல்லாம் உள்ள புகுந்துட்டாங்க. அவங்க கிட்ட கன்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பேரை ஹாஸ்டேஜஸா பிடிச்சு வச்சிட்டாங்க. அப்ப அந்த கொள்ளக்காரங்களுடைய தலைவனுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வரா. அது நம்பர் 3 ஆலிசன் தான். ஏ என்னங்கடா இந்த பொண்ணை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க, ஒழுங்கா உள்ள போ. உடனே ஆலிசன் அந்த லீடரை பார்த்து, நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். என்னது? நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், நீங்க உங்க ஃப்ரெண்டோட காலையே ஷூட் பண்ணிட்டீங்களாம் அப்படின்னு நம்பர் 3 ஆலிசன் சொல்லிட்டு அங்கிருந்து போன உடனேயுமே அந்த லீடருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே கை தன்னாலேயே மூவ் ஆகி அவரோட ஃப்ரெண்டு காலை அவரு ஷூட் பண்ணிடுறாரு. இதுதான் நம்பர் 3 ஆலிசனுடைய பவரே. அவளால ரூமரை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அந்த ரூமரை கேட்டவங்க அது உண்மை நம்பி அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப திடீர்னு பேங்க உடச்சுக்கிட்டு ஒருத்தன் உள்ள குதிக்கிறான். அவன் அந்த கொள்ளக்காரங்கள ஒருத்தனை பிடிச்சு அப்படியே சொயிட்டு தூக்கி அடிக்கிறான். அவரு பேங்கை விட்டே வெளியே வந்து விழுறாரு. அது யாருன்னா நம்ம நம்பர் 1 லூத்தர் தான். அவருக்கு சூப்பர் ஸ்ட்ராங் ஹல்க் மாதிரி. அப்புறம் நம்பர் 2 டியாகோ இருக்கார்ல, அவரு அப்படியே ஓடி வந்து கையில இருக்கிற கத்திய சொயிட்டி விடுறாரு. நார்மலா நம்ம கத்திய தூக்கி போட்டா அது நேரா போகும். ஆனா இவரால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. வளைஞ்சி போயிட்டு கொள்ளக்காரங்களை சாகடிக்குது. கிட்டத்தட்ட டெலிகைனசிஸ் மாதிரி தான். ஆனா இத ட்ரெஜெக்டரி மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. யாரா நீங்க, மந்திரவாதிங்களா, ஒழுங்கா தூரமா போங்கன்னு ஒரு கொள்ளக்காரன் கையில கன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பையன் சடனா வரான். இவரும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. அங்க இருந்து மறைஞ்சி வேற ஒரு இடத்துல வந்துடுறான். அகைன் இவர் ஷூட் பண்ண ட்ரை பண்ணா பார்த்தா அவர் கையில கன்னுல ஸ்டாப்லர் பின்னுதா இருக்கு. யோ இதை வச்சா ஷூட் பண்றேன்னு மண்டையில ஒன்ன போட்டு அவரை காலி பண்றான். இந்த பையன் தான் நம்பர் 5. இவனால ஸ்பேஸ் மேனிபுலேஷன் பண்ண முடியும். அதோட ஒரு பொருளை தொடாம அந்த பொருளை டெலிபோர்ட்டும் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி இவனால டைம் டிராவலும் பண்ண முடியும். அப்புறம் நம்பர் 6 பென்ன்றவன், காய்ஸ் இதை நான் பண்ணிதான் ஆகணுமா? நீ இதை பண்ணிதான் ஆகணும், ஏன்னா உள்ள நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பென்னும் வேற வழி இல்லாம உள்ள போறான். உள்ள போன உடனேயுமே பென்னுக்கு அப்படியே டென்டகல்ஸ் மாதிரி வந்து எல்லாரையுமே அடிச்சு நவுத்துறான். அடி வாங்கினவங்களாம் வந்து செவுத்துல அப்படியே சாணி மாதிரி ஒட்டிக்கிறாங்க. இந்த நம்பர் 6 பென்னுடைய பவர் என்னன்னா, அவன் ஷர்ட்டை தூக்கின உடனேயுமே அவன் வயிற்றுக்குள்ள ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகி வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து ஒரு மிருகத்துடைய டென்டகல்ஸ் வெளியே வந்து அது எனிமிஸ் கூட சண்டை போடும். அப்புறம் நம்பர் 4 கிளாஸ் இருக்காருல, அவரோட பவரை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்படியே நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 6 பேருமே அந்த பேங்க் உள்ள போயிட்டு கொள்ளக்காரங்களை தடுத்து எல்லாரையுமே காப்பாத்துறாங்க. அப்படியே வெளியே வராங்க. பிரஸ் மீடியான்னு எல்லாமே கவர் பண்ணுது. ஆமா, ரெஜினால்டுக்கு மொத்தம் 7 பசங்க தானே. 7வதா இருக்கிற அந்த வாணியா எங்க போனான்னு கேட்டீங்கன்னா, அவ தூரத்துல அவங்க அப்பா ரெஜினால்டு கூட தான் இருக்கா. அப்பா நான் ஏன் அவங்க கூட போகவே இல்லை? ஏன்னா வாணியா உனக்கு ஸ்பெஷல் பவர்ஸ்னு எதுவும் கிடையாது. ஓ அப்படியான்னு வாணியா சோகமாகறா. வாணியாவுக்கு எந்த பவரும் இல்லாததுனால தான் இவ தனியா இருக்கா. ஆனா அங்க அவங்க பேங்க்ல இருக்கிற கொள்ளக்காரங்களெல்லாம் அடிச்சுட்டு ஹீரோஸ் ஆயிட்டாங்க. அங்க ரெஜினால்டும் போறாரு. அங்க இருக்கிற டிவி பிரஸ் மீடியா கிட்ட, இந்த 6 பேருக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு, இவங்களால இந்த உலகத்தை காப்பாத்த முடியும், இவங்க தான் இந்த உலகத்துடைய எதிர்காலமே, ஏன்னா இவங்க தான் அம்பரல்லா அகாடமின்னு சொல்றாரு. இந்த ரெஜினால்டு தான் இந்த 6 பசங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறாரு. ரெஜினால்டு கூடவே நம்பர் 7 வாணியா இருக்கால, அவ ஹெல்பரா இருக்கா, ஏன்னா அவளுக்கு தான் பவர் இல்லையே. ரெஜினால்டு ஓகேன்னு சொன்ன உடனே வாணியா விசில் அடிக்கிறா. கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற இந்த 6 பேருமே எந்த பவரையும் யூஸ் பண்ணாம மேல வரணும். சோ படிக்கட்டுல வேகமா ஓடி வராங்க. இந்த நம்பர் 5 இருக்கான்ல, அவனாலதான் ஸ்பேஸ் ஜம்ப் பண்ண முடியுமே, டெலிபோர்டேஷன் மாதிரி. இங்க இருந்து மறைஞ்சி அப்படியே கொஞ்சம் மேல வந்துடுறான். அப்பா இங்க பாருங்க, இவன் பவரை யூஸ் பண்றான் அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த 6 பேருடைய கையிலையும் அம்பரல்லா டிசைன்ல டாட்டுவையும் குத்தி விடுறாரு. ஆனா அந்த நம்பர் 7 வாணியாவுக்கு மட்டும் டாட்டு போடவே இல்லை, ஏன்னா அவளுக்கு பவர் இல்ல. ஆனா வாணியாவுக்கு ரொம்ப ஆசை அவங்க கூட சேர்ந்து நமக்கும் சூப்பர் பவர் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு. அதனால ஒரு மார்க்கரை எடுத்து அவ கையில அப்படியே வரைஞ்சுக்கிறான் அம்பரல்லா மாதிரி. என்னதான் இந்த ரெஜினால்டு பில்லியனரா இருந்தாலும் இந்த பசங்களை எல்லாம் ஒரு பொருள் மாதிரி தான் கவனிக்கிறாரு, பசங்க மாதிரி கவனிக்கல. இங்க இருக்கிற எல்லா ரூம்லயும் கேமரா இருக்கு. அது மூலமா இந்த ரெஜினால்டு பசங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்படின்னு ஒரு சில வருஷங்கள் போகுது. நம்பர் 5 இருக்கான்ல, அவன் திடீர்னு காணாம போயிடுறான். எங்க போனா, உயிரோட இருக்கானா, செத்து போயிட்டானான்னு எதுவும் தெரியல. அப்புறம் அந்த நம்பர் 6 பென் இருக்காருல, அவரும் ஒரு மிஷின்ல இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இது தேவையில்லைன்னு எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப இவங்களோட அப்பா ரெஜினால்டு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் திரும்ப ஒண்ணு சேர்றாங்க. அந்த நம்பர் 7 வாணியா இருக்கால, அவ வீட்டுக்குள்ள வரா. அங்க ஒரு லேடி இருக்காங்க, அது இவங்களுடைய அம்மா தான். இந்த வாணியாவுக்கு அவங்க அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப அவங்க ரொம்ப சோகத்துல இருக்காங்க. வாணியா வந்ததை கூட கவனிக்கல. ஆனா அங்க நம்பர் 3
ஆலிசன் இருக்கா, ஏ வானியா நீ வந்துட்டியான்னு வானியாவை வெல்கம் பண்றா. அங்க நம்பர் டூ டியாகோவும் வராரு, இவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்ச காட்டிட்டு போறாரு. ஏ டியாகோ, என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, வெகேஷனுக்கா வந்திருக்க? அட்லீஸ்ட் நான் பிளாக் கலர் போட்டிருக்கேன், போவியா அப்படின்னு அவர் போய்கிட்டே இருக்காரு. அப்புறம் நம்பர் ஒன் லூத்தர் இருக்காருல்ல, அவரு செத்து போனா அவங்க அப்பாவுடைய ரூம்ல விண்டோ எல்லாம் ஓபன் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அங்க டியாகோ நம்பர் டூ அவரும் வராரு. ஏ லூத்தர், உன்னோட டைம் நான் சேவ் பண்றேன், விண்டோ எல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்கு, யாரும் உள்ள வரல, எந்த பிங்கர் பிரிண்டும் இல்ல, நான் ஆல்ரெடி செக் பண்ணி பாத்துட்டேன் அப்படின்னு டியாகோ சொல்றாரு. லூத்தரும் பக்கத்துல வராரு. லூத்தரோட உடம்பு தான் செம பெருசா இருக்குல்ல. ஏ லூத்தர், என்னடா ஹல்க் மாதிரி ஆயிட்ட, வேற லெவல். டியாகோ, என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, அப்பாவோட ஆட்டோப்சி ரிப்போர்ட். இதை பார்க்கும் போதே தெரியுது அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அதனால நீ ஜன்னலை பாக்குறது டேபிளை பாக்குறதுலாம் வச்சுக்காத, இது நார்மலான டெத்து தான். இல்ல டியாகோ, இது நார்மலான டெத்து இல்ல, அப்பா சாகும் போது கூட யாரோ இருந்திருக்காங்க. லூத்தர், நீ எதை வச்சு சொல்ற? அப்பா எப்பவுமே போட்டிருப்பாருல மோனக்கல், அது இப்ப மிஸ் ஆகுது, எங்க தேடியும் காணோம். என்னைக்காவது ஒரு நாள் அப்பா அந்த மோனக்கல் இல்லாம நீ பாத்திருக்கியா? அப்பா சாகும் போது யாரோ பக்கத்துல இருந்திருக்கணும், அவங்க தான் அந்த மோனக்கலை எடுத்துருக்கணும்னு லூத்தர் சொல்றாரு. இந்த மோனக்கல்னா என்னன்னா, இந்த போட்டோல பாக்குறீங்கல்ல, பணக்காரங்களாம் கண்ணில் மாட்டிக்கிற ஒரு கண்ணாடி. இது இல்லாம ரெஜினால்டு ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது, இப்ப அது மிஸ் ஆகுது, சோ யாரோ அதை எடுத்துருக்கணும்னு லூத்தர் நினைக்கிறாரு. லூத்தர், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்கோம், நீ ஃப்ரீயா விடு, இது நார்மலான சாவு தான், ஒரு வயசானவரு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாம இந்த பெரிய வீட்டுல செத்து போயிட்டாரு, இந்த மாதிரி சாகணும்னு நினைச்சேன் செத்து போயிட்டாரு அப்படின்னு டியாகோ சொன்ன உடனே லூத்தர் கடுப்பாகி ஒழுங்கா இங்கிருந்து போ அப்படின்னு சொல்றாரு. டியாகோவும் அங்கிருந்து வந்துடுறாரு. இந்த நேரத்துல வானியா புக் ஷெல்ஃப்ல இருந்து ஒரு புக் எடுக்கிறா. அந்த புக்கை எழுதுனது வானியா தான். அந்த புக்கோட பேரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மை லைஃப் அஸ் நம்பர் 7. எப்படி இந்த ஃபேமிலியில அவ ரொம்ப லோன்லியா இருந்தா, இவளுக்கு சூப்பர் பவர் இல்ல, இதனால எவ்வளவு கஷ்டப்பட்டா, அதை பத்தி ஃபுல்லா ஆட்டோ பயோகிராபியா எழுதிருப்பா. ஆனா இந்த புக் மத்தவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் டியாகோ வானியாவோ ஒரு மாதிரி பேசினாரு. இந்த புக்னாலதான் வானியாவோ அந்த புக்கை பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வானியா வந்துட்டியா அப்படின்னு ஒரு குரல். என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு குரங்கு கோட் சூட் மாட்டிக்கிட்டு நிக்குது. செத்து போன ரெஜினால்டோடைய அசிஸ்டன்ட் மாதிரி தான் இது. இதோட பேரு போகோ. போகோ பார்த்ததுல வானியாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்படி போகோ கிட்ட, நான் எழுதின இந்த புக்கை அப்பா எப்பாவது படிச்சிருக்காரன்னு சொல்லி கேக்குறா. போகோவுக்கு அது தெரியல. இல்ல வானியா, எனக்கு தெரியல, அவர் அந்த புக்கை தொட்டு கூட பார்த்தது இல்ல. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது வானியா வாழை பாக்குறா. அங்க ஒரு போட்டோ இருக்கு, அது நம்பர் 5 போட்டோ தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவரு தொலைஞ்சு போயிட்டாரு. போகோ, நம்பர் 5 தொலைஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? 16 வருஷம் 4 மாசம் 14 நாள் ஆகுது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொல்லி உங்க அப்பா தான் சொன்னாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா போகோ, இந்த நம்பர் 5 காணாம போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நைட்டும் நான் வெளியே லைட்டை ஆன்லயே வச்சிருப்பேன். ஏன்னா இருட்டா இருந்தா அவன் பயந்துகிட்டு வராம போயிடுவானு நினைச்சு, அதோட நைட் டைம்ல வந்து அவனுக்கு பசிக்கும்ல, ஸ்நாக்கும் ரெடி பண்ணி வைப்பேன். எனக்கு அது ஞாபகம் இருக்கு வானியா. உனக்கே தெரியாம நிறைய தடவை நான் அந்த ஸ்நாக்ஸ் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, உங்க அப்பா நம்பர் 5 திரும்ப வருவான்னு நம்பிக்கிட்டே இருந்தாரு. இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்பர் 3 ஆலிசன் இருக்கால, அவ இவங்க அப்பா ரெஜினால்டோடைய ரூம் குள்ள போறா. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு போய் பார்த்தா அது நம்ம நம்பர் 4 கிளாஸ் தான். டே, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் டேபிள் கடியில? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஏ ஆலிசன், இப்ப நீ பெரிய ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆயிட்ட, எனக்கு ஆட்டோகிராஃப் பண்ண, அதை வச்சு சீன் போடுவேன். சும்மா இருக்கலாம். ஆமா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். எப்படியோ இந்த ஆளு செத்து போயிட்டான். இந்த ஆளு மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்த ரூம் குள்ள நம்ம வந்திருக்க முடியுமா என்ன? சின்ன வயசுல இந்த ஆளு நம்மள கண்டுக்கவே மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் இந்த ரூம்ல உட்காந்துகிட்டு எதையோ எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஆனா எப்படியோ அந்த ஆளு செத்து போயிட்டான். இப்ப அவன் சேர்ல நான் உட்கார வேண்டா, கால் மேல கால் போட வேண்டா, எவன்டா தடுப்பா அப்படின்னு இவரு ஆவேசமா பேசும்போது அங்க லூத்தர் வராரு. கிளாஸ் ஒழுங்கு மரியாதையா அப்பாவோட சேர்ல இருந்து எழுந்துரு. லூத்தர், இது நீயா? உண்மையிலேயே பல்க் ஆயிட்டியே, பின்னாடி காத்ததும் அடிச்சிருக்க. வாய மூடு, இந்த ரூமை விட்டு வெளியே போனு லூத்தர் சொல்றாரு. சரி சரி ஓகே, நான் வெளியே போறேன்னு கிளாஸும் வெளியே போகலான்னு போது லூத்தர் தடுத்து, ஒழுங்கா இந்த ரூம்ல இருந்து நீ ஆட்டைய போட்ட பொருள் எல்லாம் வச்சுட்டு போயிடு. கண்டுபிடிச்சிட்டானே, சரிப்பா, இங்க ஒன்னும் தங்கம் வைரம்லாம் இல்ல, ஏதோ புது புது டப்பா இருந்தது, அதான் எடுத்தேன். இந்தா இதெல்லாம் நீயே வச்சுக்கோ, நான் போறேன்னு கிளாஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா இருந்தாலும் கிளாஸ் யாருக்கும் தெரியாம ஒரு பாக்ஸ் ஆட்டைய போட்டு வந்திருக்காரு. அது பார்க்க வேற லெவல்ல இருக்கு. இதை விட்டு நிறைய ட்ரக்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்றாரு. ரெஜினால்டோடைய ரூம்ல லூத்தரும் ஆலிசனும் இருக்காங்க. லூத்தர் ஆலிசனை பார்த்து, நீ எப்படி இருக்க? உன்னோட ஹஸ்பண்டும் குழந்தையும் எப்படி இருக்காங்க? ஆக்சுவலா எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தை இப்ப அவரு கூட இருக்கா. என்ன சொல்ற ஆலிசன், உங்ககிட்டதான் ரூமர் பவர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்ல. ஆனா லூத்தர், நான் இப்ப அந்த பவரை யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா என்னுடைய ரூமர் பவர்னால ஒரு விஷயத்த நடத்த முடியும், நடந்த விஷயத்த அகைன் மாத்த முடியாது அப்படின்னு ஆலிசன் சொல்றா. இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா ஒரு இடத்துல உட்காந்து மீட்டிங்க போடுறாங்க. நம்பர் 1 லூத்தர் தான் எழுந்து பேசுறாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு பேசலான்னு வரும்பொழுது நம்பர் 4 கிளாஸ் இருக்காருல, அவரு உள்ள வந்து, நம்ம அப்பங்காரன் சமசம சரக்கா உள்ள அடுக்கி வச்சிருக்கான், எல்லாமே காஸ்ட்லி, இப்ப அந்த ஆளு இல்லாததுனால நான் எவ்வளவு வேணாலும் ஊத்தி குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்பர் 3 ஆலிசன் கிளாஸ பார்த்து, டேய், நீ போட்டிருக்கிறது என்னோட ஸ்கர்ட் தானே? அப்படியா, நான் லுங்கி நினைச்சு காட்டிக்கிட்டேன். சரி ஃப்ரீயா விட ஆலிசன், இது நல்லா காத்தோட்டமா இருக்கு. காய்ஸ், நான்
பேசுறத கொஞ்சம் கவனிங்கன்னு லூத்தர் சொல்றாரு. அப்பாவோட சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி நான் மூன்ல இருந்தேன். அப்பா எனக்கு போன் பண்ணி பேசினாரு. அவரோட குரல் ஒரு மாதிரி இருந்தது. என்கிட்ட வித்தியாசமா பேசினாரு. யாரையும் நம்பாதன்னு சொன்னாரு. ஏ கிளாஸ், உன்னோட பவரை யூஸ் பண்ணி அப்பா கிட்ட பேசு அப்படின்னு லூத்தர் சொல்றாரு. நம்பர் 4 கிளாஸுக்கு இருக்கிற பவரே அதான். இறந்து போன ஒருத்தவங்க கூட பேச முடியும் அவரால். ஐம் சாரி காய்ஸ், என்னால முடியாது. ஏன்னா இப்ப சம போதையில இருக்கேன். போதையில இருக்கும் பொழுது என்னோட பவர் வேலை செய்யாது, உங்களுக்கு தெரியாதா? அதோட லூத்தர், அப்பாவோட சாவுல எந்த மர்மமும் கிடையாது. ஆட்டோப்சி ரிப்போர்ட்லயே அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்காருன்னு சொல்லுது. அந்த ரிப்போர்ட்டை தூக்கி போடுங்க. அப்பாவோடைய மோனக்கல காணோம். உடனே நம்பர் 2 டியாகோ, அந்த மோனக்கல் ஒரு சாதாரணமான பொருள், வித்தா 10 ரூபா கூட போவாது. ஆமா, ஆனா அது அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒண்ணு. அதை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அப்பாவை பர்சனலா வெறுக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் அதை பண்ணிருக்கணும். உடனே டியாகோ லூத்தரை பார்த்து, என்ன சொல்ல வர, நம்மள யாரோ ஒருத்தர் சாகடிச்சோன்னு சொல்றியா? லூத்தரும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. அப்பதான் இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, அப்பாவை நம்மள ஒருத்தர் எப்படி சாகடிச்சிருப்போம் நீ நினைச்ச அப்படின்னு கோச்சுக்கிட்ட அந்த மீட்டிங்ல இருந்து எல்லாரும் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. மூட் அவுட்ல எல்லாரும் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்பர் 4 கிளாஸ் இருக்கார்ல, அவரு மட்டும் அவங்க அப்பாவுடைய சாம்பலை பார்த்துட்டு, டேய் தகப்பா, நீ பண்ண வேலையெல்லாம் 1000 எப்படா உன் மேல பாசம் வரும்? எங்க இருந்தோ காசு கொடுத்ததுன்னு எங்களையும் வாங்கிட்டு வந்திருக்க. எங்க இருக்கிற யாருக்குமே உன்னை பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு யார் வேணா சாகடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டுக்குள்ள இருக்கிற ரெஜினால்டோடைய சாம்பலை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காரு. அதை தட்டியும் விட்டுறாரு. அப்ப அந்த லூத்தர் இருக்கார்ல நம்பர் 1, அவரு ஒரு சாங் பிளே பண்றாரு. அந்த சாங்கை கேட்டுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு லூத்தர் குத்தாட்டம் போடுறாரு. இந்த டியாகோ மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி மாதிரி வேவிங்லாம் கெத்தா போடுறாரு. ஆலிசனை பத்தி சொல்லவா வேணும், அவ ஹாலிவுட் ஆக்ட்ரஸ், செம்மையா ஆடுறா. ஆனா நம்ம பையவுள்ள நம்பர் 4 கிளாஸ் இருக்காரு. இவ்வளவு நேரம் ரெஜினால்டோடைய சாம்பலை வண்ட வண்டியா கேட்டுட்டு இப்ப அது கட்டி பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாரு. அப்புறம் வானியாவும் கால் உடஞ்ச மாதிரி லெக் ஸ்டெப் எல்லாம் போடுறான். இப்படியே இவங்க எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது வெளியே திடீர்னு மின்னல் அடிக்குது. ரொம்ப சவுண்டா, என்னடானு இவங்க வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க வீட்டுக்கு வெளியவே ஒரு போர்ட்டல் மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆகுது, ரொம்ப பெருசா. காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச பிளாக் ஹோல் உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன், உலகமே அழிய போகுது. அட வாய மூடுங்கடா, அபசகுணமா பேசாதீங்கன்னு அந்த போர்ட்டலையே அவங்க பாக்குறாங்க. அப்போ கிளாஸ் வேகமா ஓடி வந்து அவர்கிட்ட ஃபயர் கேஸ் சிலிண்டர் இருக்கு, அதை அடிக்கிறாரு, எதுவும் ஆகல. அப்புறம் அதை தூக்கி அந்த போர்ட்டல்குள்ளேயே தூக்கி போட்டுறாரு. அடே கிளாஸ், என்னடா பண்ற, எதுக்குடா அதை தூக்கி அடிச்ச? எனக்கு எதுவும் தெரியல, உங்களுக்கு பெட்டர் ஐடியா இருந்தா சொல்லுங்க. அவதான் அந்த போர்ட்டல் திரும்ப பெருசாக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஒரு வயசான ஆள் இருக்காரு. இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் புரியல. காய்ஸ், என் பின்னாடியே இருங்கன்னு லூத்தர் முன்னாடி நிக்கிறாரு. அப்ப அந்த போர்ட்டல்குள்ள இருந்து அந்த வயசான ஆளு வெளியே வர ட்ரை பண்றாரு. அவர் வெளியே வர வர கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஆகிட்டே இருக்காரு. அப்படி தும்முன்னு கீழே வந்து விழுந்துடுறாரு. அப்புறம் அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிடுது. கீழே விழுந்து அந்த வயசான ஆளை பாக்கலாம்னு போனா அது வயசான ஆளு கிடையாது, தம்மா துண்டு பிளக்கா பையன். அந்த பையனை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா இதுதான் நம்பர் 5 16 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவன். நம்பர் 5 வீட்டுக்குள்ள போயிட்டு பிரெட் சாப்பிட ட்ரை பண்றாரு. போயிட்டு ஜாம் எடுக்கிறதுக்கு கூட ஸ்பேஸ் ஜம் பவரை யூஸ் பண்ணி தான் போறாரு. எல்லாருமே நம்பர் 5 கிட்ட, நீ எங்க போன, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. நான் டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிட்டேன், திரும்ப என்னால பாஸ்ட்டுக்கு வர முடியல, நான் ஃபியூச்சர்லயே மாட்டிக்கிட்டேன். ஆனா ஒரு வழியா இப்ப வந்துட்டியே. இப்ப இல்ல, நான் 45 வருஷமா ஃபியூச்சர்ல இருந்தேன். போர்ட்டல்ல ஸ்டார்டிங்ல ஒரு வயசான ஆளா பாத்தீங்களா, அது நான் தான். இந்த போர்ட்டல் வழியா இங்க வரும்பொழுது என்னுடைய சின்ன உருவத்துக்கு மாறிட்டேன். இந்த டைம் டிராவல் குவாண்டம்னால இப்படிதான். இந்நேரத்துக்கு நான் உங்க ஹைட்டுக்கு இருந்திருக்கணும், ஆனா நான் இப்பவும் பிள்ளைக்கா பையன் மாதிரியே இருக்கேன். அப்பதான் நம்பர் 5 கிளாஸ் பாக்குறாரு. ஹே கிளாஸ், என்ன நீ பொம்பளையா மாறிட்டியா, ஸ்கர்ட் எல்லாம் மாடி இருக்க? டே, இது ஆலிசன், நீ எதுக்கு அங்கெல்லாம் பாக்குற? ஒழுங்கா வந்த விஷயத்த சொல்லு. அதான் சொல்றேனே, நம்ம அப்பா சொன்னதை நான் கேட்டிருக்கணும். டைம் டிராவல் பண்ணிருக்கவே கூடாது, தெரியாதனமா பண்ணி 45 வருஷ வாழ்க்கையே தேவையில்லாம வாழ்ந்திருக்கேன். அப்பனா நம்பர் 5, நீ எங்களோட வயசானவனா? வயசானவன்லாம் கிடையாது, என்னோட மைண்டுக்கு மட்டும்தான் அதிக வயசு. மத்தபடி என்னோட உடம்ப பாத்தீங்களா, நான் தான் இப்ப உங்க எல்லாரோடவும் சின்ன பையன். ஃபர்ஸ்ட் நான் அந்த டிரெஸ்ஸை மாத்தணும்னு நம்பர் 5 டிரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அவருடைய போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க வானியா வரா. ஏ வானியா, உன்னுடைய புக்கை நான் ஃபியூச்சர்ல படிச்சேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான லைப்ரரி போல. இடியாம அப்படியே செமையா நின்னுச்சு. என்ன சொல்ற, இடியாம நினைச்சா? அதை விடு, அந்த புக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி சீக்ரெட்டை பத்திலாம் நீ சொல்லியிருக்க, அதனாலதான் யாருக்குமே என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை. சரி சரி பரவாயில்ல விடுன்னு இவங்க அப்பா ரெஜினால்டுக்கு ஃபியூனரல நடத்துறாங்க. அங்க இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, இவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க, பாய்ஸ் நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, மறந்துட்டீங்களா? ஓ ஆமால, சரி சரி நடத்துங்கன்னு சொல்றாங்க. போகவும் அங்க வராரு. எல்லாரும் இப்ப வந்துட்டாங்க, ஃபியூனரலையும் ஆரம்பிக்கிறாங்க. லூத்தர் கிட்டதான் அவங்க அப்பாவுடைய சாம்பல் இருக்கு, அதை கீழே கொட்டுறாரு. பார்த்தா கொஞ்சம் சாம்பல் தான் வருது, என்ன பாதி தான் இருக்கு. ஐயோ, நம்ம கீழே கொட்டினா அதை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு அங்க கிளாஸ் டென்ஷனா இருக்காரு. அப்புறம் அந்த குரங்கு மாதிரி இருக்கிற போக இருக்காருல, அவரு, யாராவது உங்க அப்பாவை பத்தி பேச நினைக்கிறீங்களா? ஆனா யாரும் வாய திறக்கவே இல்ல. சரி, நான் அவரே பேசுறாரு. நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் ரெஜினால்டு தான். அவரு என்னோட ஃப்ரெண்டு, அதோட என்னுடைய மாஸ்டர். உடனே டியாகோ, அவர் ஒன்னும் மாஸ்டர் கிடையாது, அவரு மான்ஸ்டர், ரொம்ப மோசமான அப்பா. அவர் இல்லனா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு டியாகோ ரொம்ப கோபமா பேசுறாரு. பக்கத்துல இருந்த ஆலிசன், டியாகோ வாய மூடு. டியாகோவா, என்னோட பேரு நம்பர் 2. அவர் என்னைக்கு நம்ம பேரை வச்சு கூப்பிட்டுருக்காரு? உன்னோட பேரு நம்பர் 3 தானே? இந்த மாதிரி ஒரு அப்பனை நான் பார்த்ததே இல்லைன்னு ஓவரா பேசிக்கிட்டே இருக்கும்போது லூத்தர் வந்து
டியாகோ வாயமுடு, என்ன என்ன நீ வாயமுட சொல்றது நம்பர் ஒன் இப்படின்னு இவரு நெக்கலா பேச, அதுக்கு அவரு கோவப்பட ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளீஸ் சண்டை போடாதீங்க, நிறுத்துங்கன்னு எவ்வளவு சொல்லியும் இங்க சண்டையை நிறுத்துற மாதிரியே இல்ல. போக கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நம்பர் ஃபைவும் போயிடுறான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இறந்து போன நம்பர் சிக்ஸ் பென் இருக்காருல, அவருடைய சிலையவே உடைச்சிடறாங்க. ஆலிசன் கடுப்பாகி நான் வரேன்னு சொல்லி அவளும் அங்கிருந்து போறா. இந்த டியாகோ அவருடைய பவரை யூஸ் பண்றாரு, ஒரு கத்தி எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி லூத்தருடைய கையை கிழிச்சிடுறாரு. லூத்தரும் அந்த கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. வாணி அவன் டியாகோ கிட்ட வந்து, நீ என்ன பண்ணனு உனக்கே தெரியுதா? ஏமா தாயே நீ வாய மூடு, அவ்வளவுதான் கண்டென்ட் கிடைச்சிருச்சு, ரெண்டாவது புக் எழுத போற, போய் எழுது, அந்த வேலையை பாரு. வாணியாவும் கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் டியாகோ அங்க அவங்க அம்மா இருக்காங்களா, அம்மா வாங்க சீக்கிரம் போலான்னு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. அவங்க எதுக்கும் ரியாக்ட் பண்ற மாதிரியே இல்ல. எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியா இருக்கிறது நம்பர் போர் கிளாஸ் தான். அவரு சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. மெதுவா கீழே கொட்டின ரெஜினால்டுடைய சாம்பல் கிட்ட வந்து, இந்தா வச்சுக்கோன்னு அந்த சிகரெட்டை அந்த சாம்பல் அணைச்சிட்டு போறாரு. அவ்வளவுதான் வந்த வேலை முடிஞ்சது. எல்லாரும் போக போறாங்க, வாணியாவும் கிளம்ப போறா. போகிறதுக்கு முன்னாடி அவ ஒரு டேப்லெட்டை போடுறா. இதை ரொம்ப வருஷமா அவ போட்டுக்கிட்டு இருக்கா. இது ஒரு மெடிக்கேஷன். இதனால வாணியா வந்து அவ்வளவா கோவப்பட மாட்டா, காமாவே இருப்பா. என்னதான் அவளுக்கு சூப்பர் பவர்ஸ் இல்லைனாலும் வயலின வேற லெவல்ல வாசி இந்த உலகத்திலே இப்ப இவதான் நம்பர் ஒன் வயலினிஸ்ட். போகவும் வராரு. வாணியா நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம், இது உன்னோட வீடு. நான் உனக்கு எதுவும் டாக்ஸி புக் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ஆல்ரெடி டாக்ஸி புக் பண்ணிட்டேன், அது வெளியே தான் இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு வாணியா அங்கிருந்து போகலான்னு போதுதான் போகும். வாணியா உங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா அது அவரு வெளிக்காட்டிக்கல, அவ்வளவுதான். அவர் என்னைக்குதான் வெளிக்காட்டி இருக்காருன்னு சொல்லிட்டு வாணியா அங்கிருந்து போயிடுறா. வாணியா போகிறத இந்த போகோ பாத்துக்கிட்டே இருக்காரு. வாணியா மட்டும் கிடையாது, எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. டியாகோ என்ன சொல்றாருன்னா, காய்ஸ் இதோட நம்ம திரும்ப சந்திக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும், அடுத்தது போகோஸ் ஆகும் போது தான் வருவோம் நினைக்கிறேன். பாய் பாய், நான் போயிட்டு வரேன். ஏ டியாகோ நீ கார்ல தானே போற, நானும் உன் கூட வரேன்னு டியாகோ கூடவே நம்பர் போர் கிளாஸும் போறாரு. இப்படி எல்லாரும் ஒரு ஒருத்தரா தனித்தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லூத்தர் மட்டும் போகல. இவங்க போகிறதெல்லாம் மேல மாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கை ஒரு மாதிரி இருக்கு. சண்டைய பாதிலேயே விட்டுட்டு வர அளவுக்கு லூத்தர் ஒன்னும் அவ்வளவு வீக்கான ஆள்லாம் கிடையாது. லூத்தர் நினைச்சா அப்படியே ரெண்டு துண்டாக்கிடுவாரு யாரா இருந்தாலும். ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக லூத்தர் சண்டை போடவே விரும்பல. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மெதுவா நடந்து வந்து ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு சார்ஜ் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா இது அவங்க அம்மா தான், ஆனா உண்மையிலேயே அது ஒரு ரோபாட். அப்படியே கண்ணு முகம்லாம் லைட் எரிஞ்சு சார்ஜ் ஆகுது. அப்புறம் ஃபியூச்சர்ல இருந்து போர்ட்டல் வழியா வந்த நம்பர் 5 இருக்கார்ல, அவரு காஃபி குடிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு டோனட் ஷாப் அந்த ஷாப்புக்குள்ள போறாரு. அப்ப நம்பர் 5 பக்கத்திலே ஒரு வயசான ஆள் உட்கார்றாரு. அவர் ஒரு டிரைவர். அந்த கடையில ஒர்க் பண்ற லேடியும் வராங்க. சரியான பழைய கிழவி போல அந்த டிரைவர் கிட்ட, உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் வாங்கிக்கிட்டு, உங்க பையனுக்கு பால் கொண்டு வரட்டுமா? என்னது பையனா? சின்ன பையன் உருவத்துல இருந்தது தப்பா போயிடுச்சு. ஏமா பாட்டி எனக்கு பிளாக் டீ வேணும், போய் கொண்டு வா. அந்த பாட்டியும் கொண்டு வந்து கொடுக்குது, இவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருந்த அந்த டிரைவரை பார்த்து, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கடை எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும், சின்ன வயசுல தெரியாதனமா இந்த கடைக்குள்ள வந்து நிறைய பொருளை ஆட்டி போட்டு சாப்பிட்டுருக்கோம். ஆமா நீங்க டிரைவர் தானே, உங்களுக்கு இந்த சிட்டில இருக்கிற எல்லா அட்ரஸும் தெரியும்ல? ஆமா எனக்கு தெரியும், 20 வருஷமா ஒர்க் பண்றேன்ல. அப்படின்னா எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும்னு அவர்கிட்ட இருந்து ஒரு அட்ரஸ் வாங்கி ஒரு பேப்பர்ல எழுதி அதை பேக்கெட் குள்ள வச்சுக்கிறான். இந்த நேரத்துல இந்த டோனட் கடைக்கு வெளியே டிராக்கிங் டிவைஸ வச்சுக்கிட்டு சில பேர் இருக்காங்க, அவங்க அந்த கடைக்குள்ளயும் வராங்க. இதை நம்பர் 5 அங்க இருக்கிற பெல்லோடைய ரிஃப்ளெக்ஷன்ல வச்சு பாத்துறாரு. பரவாயில்லையே ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க, ஒழுங்கு மரியாதையா வந்துரு, அவங்க உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கணும். நான் யாருகிட்டயும் எதையும் சொல்ற மாதிரி இல்ல. இங்க பாரு, நீ குழந்தை பையன் மாதிரி இருக்க, உன்னை ஷூட் பண்ணிட்டு என்னால வீட்டுக்கு போக முடியாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்க ஒன்றும் வீட்டுக்கு போக போறது கிடையாதுன்னு சொல்லி டக்குன்னு மறைஞ்சு இவங்க எல்லாரு கூடவும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படி ஷூட் பண்ணா அங்கிருந்து மறைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்கிறான் அந்த நம்பர் 5. ஒரு வழியா இவங்கள போட்டு தள்ளிட்டு, இவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னா நம்ம உடம்புல ஏதோ டிராக்கிங் டிவைஸ் இருக்கணும்னு கத்தி எடுத்து அவங்க கையில இருக்கிற டிராக்கிங் டிவைஸை வெளியே எடுத்து தூக்கி போட்டு அங்கிருந்து சீனா போய்கிட்டே இருக்கான். இவ்வளவு பெரிய சண்டையில நல்ல வேலை அந்த கடையில வேலை செய்யற பாட்டிக்கு எதுவும் ஆகல, அவங்க எட்டி பாக்குறாங்க. இந்த நேரத்துல நம்பர் 2 டியாகோ இருக்காருல, அவரு காரை நிறுத்திட்டு ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காரு. அவர் கையில ஒரு பொருள் இருக்கு, அது இறந்து போன இவங்க அப்பா ரெஜினால்டுடைய மோனுக்கள் தான். சோ அது இவர்கிட்ட தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு டியாகோ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க காருக்குள்ளதான் நம்பர் 4 கிளாஸ் இருக்காரு. அவரு குடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போதையும் தெளிஞ்சு போயிடுச்சு. டே டியாகோ சீக்கிரம் வாடா, பசிக்குதுடான்னு கூப்பிடுறாரு. இந்த கிளாஸ் கூடவே ஹூட் மாதிரி மாட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தர் இருக்காரு, அது வேற யாரும் இல்ல, இறந்து போன பென் தான். ஆக்சுவலா அது பென்னுடைய ஆவி. கிளாஸாலதான் ஆவிகளை பார்க்க முடியும்ல. பென் இறந்ததுக்கு அப்புறம் கிளாஸ் கூடவே தான் இருக்காரு. ஆனா இந்த கிளாஸ் வந்து நல்லா குடிச்சு போதை ஆயிட்டாருன்னா அவருடைய மென்டல் ஸ்டேட் மாறிடும், அப்ப இந்த பவர் அவ்வளவா ஒர்க் ஆகாது. அதனாலதான் லூத்தர் அப்பா கூட பேசுன்னு சொல்லும் போது, இல்லப்பா நான் குடிச்சு நல்லா போதையில இருக்கேன், என்னால முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. இந்த டியாகோ கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கு, அதுல ஒரு டோனட் கடையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, கன் சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு போலீஸ்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த கம்யூனிகேஷனை இவர்கிட்ட இருக்கிற வாக்கி டாக்கி மூலியமா கேட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இவரு காப்பாத்த ட்ரை பண்றாரு. இப்படிதான் ஒவ்வொரு கிரைம் சீன்குள்ளயும் போகுந்து எல்லாரையும் காப்பாத்துறாரு டியாகோ. ஓகே நமக்கு வேலை வந்துருச்சுன்னு காருக்குள்ள வர்றாரு. சரி சரி சீக்கிரமா வண்டியை ஓட்டுறா, பசிக்குதுன்னு கிளாஸ் சொல்றாரு. டே எனக்கு வேலை வந்துருச்சு, நான் உன்னை பஸ் ஸ்டாப்ல விடுறேன், ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. உடனே கிளாஸ் என்ன பண்றாருன்னா, அவர் பக்கத்துலதான் பென்னுடைய ஆவி இருக்குல்ல, அது
வந்துகிட்ட அவ்வளவுதான் நம்மளால சாப்பிட முடியாதுன்னு சொல்றாரு. டியாகோவும் கண்ணாடிய திரும்பி பாக்குறாரு, பக்கத்துல யாரும் இல்ல. அட கடவுளே, இவன் எந்த ஆவி கூட பேசுறான்னு தெரியலன்னு டியாகோவுக்கு புரியல. சரி சரி, உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன்னு கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடறாங்க எல்லாரும். வாணியாவும் அவன் வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த நம்பர் ஃபைவ் உட்காந்துகிட்டு இருக்கான். அட கடவுளே, நான் பயந்துட்டேன்டா, எப்படா வந்த? நீ ஜன்னல் கதவை சாத்தாம போயிட்ட, அதுவே அகிரி குதிச்சு வந்துட்டேன். நம்பர் ஃபைவ், உனக்கு என்ன வேணும்? நீ காரணம் இல்லாம வர மாட்டியே. ஏன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னால ஒண்ணு மட்டும் தான் நம்ப முடியும். ஏன் அப்படி? ஏன்னா உனக்குதான் பவர் இல்ல, நீ ஆர்டினரி. உண்மையா சொல்லு, ஏன்னா நீ தான் காது கொடுத்து கேப்ப. வாணியாவும் சரி ஓகே சொல்லுன்னு சொல்றா. அப்போ இந்த நம்பர் ஃபைவ் அவர் கையில இருந்த டிராக்கிங் டிவைஸ் எடுக்கிறதுக்காக கையை கிழிச்சார்ல, அதுல இருந்து பிளட் வருது. வாணியாவும் கட்டு போடுறாதுக்கு. அப்பதான் நம்பர் ஃபைவ் வாணியா கிட்ட ஒரு விஷயத்தையே சொல்றான். வாணியா, நான் சொல்றதை கேட்டுட்டு பயப்படாத. 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போனேன். அங்க நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா? எதுவும் கிடையாது. வாணியா, ஃபியூச்சர்ல இருந்த எல்லா பில்டிங்கு, ஏன் இந்த உலகமே அழிஞ்சு போயிடுச்சு. அங்க நான் மட்டும்தான் உயிரோட இருந்தேன், எல்லா மக்களும் இறந்து போயிட்டாங்க. நானும் இந்த உலகம் எப்படி அழிஞ்சிச்சுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் கண்டுபிடிச்சேன், அதுதான் உலகம் அழியிற டேட். இன்னில இருந்து இன்னும 8 நாள்ல இந்த உலகமே அழிய போகுது. மக்கள் எல்லாரும் சாக போறாங்க. அது எப்படி நடக்க போகுது, எப்படி தடுக்க போறோம்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த வாணியா கிட்ட சொல்றாரு. வாணியாவுக்கும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சோ இந்த இடத்துலயே எபிசோட் 1 முடியுது. அப்படின்னா இன்னும் 8 நாளைக்குள்ள இந்த உலகமே அழிய போகுது. அதுக்கான காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியல. இப்போதைக்கு இந்த விஷயம் நம்பர் 5-க்கும் நம்பர் 7 வாணியாவுக்கும் மட்டும்தான் தெரியும். இதை மத்தவங்களுக்கும் சொல்லுவாங்களா? எல்லாரும் சேர்ந்து இந்த உலகம் அழியறத காப்பாத்தினாங்களா இல்லையான்றதுதான் வர வர எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்லாம் வெறித்தனமா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. சோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நாளைக்கு வேற லெவல் எபிசோட்ல பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.